ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் வீடியோ பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளான விளாக் தான். நான் வந்து திருக்கோவிலூர் போயிருக்கேன் அம்மாத்துக்கு. வரலட்சுமி நோன்பு வர்றதுனால முகம் வந்து வாங்கி கொடுக்கறது, அம்மா வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். எங்களுக்கு ஒரு நோன்பு வரணும்னு வழக்கம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் திருக்கோவிலூர் வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆடி வெள்ளி வர்றதுனால சரி அதை விட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days போயிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அவங்க வேலை இருந்தது, ஸோ எல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட் எல்லோரும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து போனோம். நான் வந்து 15th அன்னைக்கு கிளம்புனேன். ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 18th அன்னைக்கு ஈவினிங் வந்திருந்தேன். மத்தியானம் வந்து 15th அன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 2:30 மணி வாக்கில் தான் வந்து கிளம்பணும். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக வந்து நானும் அம்மா வந்து கடைக்கு வந்து போயிருந்தோம். ஏன்னா நான் வந்து ஒரு 2 நாளைக்கு பிளான் வச்சுருந்தேன். கடைக்கு போயிட்டு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், ஆற்றுக்கு அம்மா மளிகை சாமான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் அம்மா குழந்தை 3 பேருமே வந்து ஈவினிங் கடைக்கு போயிட்டு வேணுன்றதை வந்து பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நான் மத்தியானமே இங்கேயே திருவண்ணாமலை அங்கேயே வந்து மாமியாரத்துலேயே சாப்பிட்டுட்டேன். ஸோ வந்து அப்படிங்க வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பி போய்க்கலாம். குழந்தைக்கு வந்து ஈவினிங் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸு இல்லைனா கஞ்சி அந்த மாதிரி கொடுப்பேன். என்ன ஒருத்தர் கேட்டிருந்தீங்க குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு என்ன கேட்டிருந்தீங்க. நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து நான் தனியாகவே வந்து சொல்கிறேன், மார்னிங் என்ன கொடுப்பேன், ஆஃப்டர்நூன் என்ன கொடுப்பேன், ஈவினிங் என்ன கொடுப்பேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போது ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6:15 வந்து ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து சமீபமாக ஒரு வாரம் 10 நாளாகவே நல்லா வந்து அப்பப்போ நசநசன் தூறல் கொஞ்சம் மழையாக தான் இருந்தது. பட் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு குழந்தைக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருந்தது, ரொம்ப வெயில் வந்து இல்லாமல் இருந்தது. வசுவுக்கும் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்படி வெளியில் வந்து ட்ராவல் பண்ணுறது பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி வந்து அவள் உள்ளே இருக்கிறத விட, அதாவது ஆற்றுக்குள்ளே இருக்கிறத விட கொஞ்சம் வெளியில் போனோன்னா கொஞ்சம் ஜாலியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணும், பைக்கில் இல்லைன்னா அந்த மாதிரி காரில் அப்படி போகணும் அப்படின்னா அவள் வந்து ரொம்ப விரும்புவாள். ஸோ அதனால் அவளை வந்து வெளியில் கூட்டின்னு போனதில் எனக்கும் ஒரு ஜாலி, அவளுக்கும் வந்து நல்ல ஜாலியாக இருந்தால் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே வந்தாள். கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் இல்லை, பரவாயில்ல, நார்மலாக இருந்தது. ரெண்டாவது வந்து குழந்தையும் வந்து அழலை, ஏன்னா ரொம்ப கூட்டம் இருந்தால் சில டைம் ரொம்ப அழுவாக கூட்டத்தை பார்த்தாலே. ஸோ என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது, நான் உடனே கிளம்பிடுவேன் ரொம்ப கூட்டம் இருக்குது அப்படின்னா. பரவாயில்ல, ஓரளவு கடையில் கூட்டம் இல்லை, நிதானமாக வந்து பார்த்து வாங்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து குழந்தையும் வந்து சப்போர்ட் பண்ணினா அழாமல் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தது. அப்புறம் தூங்கிடுது, பாதியிலே வந்து கடையிலேயே தூங்கிடுது. ஏன்னா நான் வந்து ஒரு 2-3 கடை வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. முதல்ல வந்து தங்கம் மெட்டல்ஸ்க்கு போயிருந்தேன், ஏன்னா அங்கே தான் எல்லாமே வந்து கிடைக்கிறது. நான் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக அங்கே ஒரே இடத்துல வாங்கிடுவேன், எனக்கு அங்கே போனால் வந்து ஈஸியாக இருக்கும், வேறு வேறு கடை போக வேண்டாம். தங்கம் மெட்டலில் வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து வெறும் பிளாஸ்டிக் மட்டும்தான் கிடைக்கும். அங்கே வந்து எனக்கு வந்து 2-3 பாக்ஸ் வாங்க வேண்டியிருந்தது பிளாஸ்டிக்கில். ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தங்கம் எல்லைட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த கடையில் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு வாக்கர் மாதிரி வாங்கலாம், ஏன்னா இப்போ ஓரளவு கொஞ்சம் பிடிச்சிக்கிறா, பிடிச்சின்னு நின்றுட்டு ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அதனால் இன்னும் 1 மாதம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு வந்து நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஈஸியாக இருக்குன்றதுனால வாக்கர் இப்போயே வாங்கிடலான்னு வாங்கினேன். அதுக்கு வந்து குழந்தைய உட்கார வச்சு அவளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கலாம், ஏன்னா நம்ம ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவளையும் அழைச்சினா தான் அதில் உட்கார வச்சு பார்த்து வாங்க முடியுன்றதுனால தான் மீனா குழந்தைய கடைக்கு அழைச்சின்னு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே நுழைஞ்ச உடனே மாடியில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஃபேன்சி ஐட்டம் மளிகை சாமான் இது எல்லாமே இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்கெட், ஆயில் பாக்கெட், அதுக்கப்புறம் வந்து மாவு, கோதுமை மாவு, எண்ணெய் பாக்கெட்டு, ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து வரலட்சுமி நோன்பு வர்றதுனால பாவாடை வந்து கலசத்துக்கு வந்து பாவாடையும் மேலே தாவணியும் போடுற மாதிரி பார்த்து வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே தான் வாங்கினா. இதுக்கு முன்னாடி வருஷமும் நான் வீடியோ போட்டிருப்பேன், அங்கேயுமே வந்து தங்கம் மெட்டல்ஸில் தான் போன தடவை கட்டியிருந்த பாவாடை வந்து வாங்கியிருந்தா, இந்த தடவையும் வந்து அங்கே தான் வாங்குறா. எனக்கு ஒன்று வாங்குகிறேன் அப்படின்னா இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமியார் சொம்பில் தான் வந்து எங்களோட 2 பேர் முகம் வச்சு பண்ணுறது வழக்கம், ஒரே சொம்பிலே தான் வைப்போம். அப்படி இருக்கும்போது மாமியாரோட சொம்பிலே முகம் வந்து எழுதிடுவோம், எங்களோட முகத்தை வந்து தேங்காயில் மேலே சொருகின்றதுனால எங்களுக்கு வந்து பாவாடை கட்டினா அம்மாவோட முகம் வந்து மறைக்கும் சொம்பிலன்றதுனால நான் வந்து எனக்கு பாவாடை வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஸோ அம்மா வந்து முத நாளுக்கு ஒன்று அடுத்த நாளுக்கு ஒன்றுன்னு 2 பாவாடை வந்து வாங்கியிருக்கா. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா சைடில் வந்து முத நாள் வந்து அம்மனை அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து காலையில் வந்து அழைச்சி மண்டபத்தில் உட்கார வைக்கிறது வழக்கம். இங்கே திருவண்ணாமலையில் அம்மாத்தில் பார்த்திங்கன்னா காலையில் வந்து சாமியை அழைச்சிட்டு காலையிலேயே தான் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுவோம், அப்படியே அழைச்சி மண்டபத்தில் உட்கார வச்சுருவோம். முந்தின நாள் பண்ணுறது வந்து வழக்கம் இல்லை, காலையிலே அலங்காரம் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணுறது.
ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் வசு வந்து பாருங்கள், அந்த வாக்கர் தான், இந்த வாக்கர் தான் வாங்கியிருக்கேன் பிங்க் கலர். அவளுக்கு வந்து மோஸ்ட்லி பிங்க் வந்து ரொம்ப பிடிக்கும், பிங்க் அண்ட் ப்ளூ. ப்ளூ வந்து இதோட ரொம்ப ஹைட்டாக இருந்தது, அதனால் குழந்தைக்கு வந்து அது கால் எட்டாது, இது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி பண்டிகை ஸ்பெஷல் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். அபியும் குழந்தையுமே வந்திருக்கா. குழந்தைய வச்சுட்டு ஃபுல் சமையல் வீடியோ வந்து எடுக்கவே முடியல, அதனால வந்து ஆடி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நீங்க எல்லாருக்கும் சொல்லுப்பா, ஹாப்பி ஹாப்பி சொல்லுப்பா எல்லாருக்கும். ஹாப்பி சொல்லு, ஹாப்பி சொல்லு. ஆடி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். என்ன சமையல் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். குழந்தையோட பாத்தீங்கன்னா டைம் சரியா இருக்கு. இப்ப எல்லாம் கையிலேயே தூக்கி வச்சுக்கணும், எந்த வேலையும் கீழே விட்டுட்டு செய்ய விட மாட்டேங்கிறா பாருங்க. இப்பவே அவ அம்மாட்ட போனோம் அப்படின்னு அழறா. அதனால என்ன சமையல் அப்படிங்கறத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய வந்து தேங்காய், அரிசி, முந்திரி, பாதாம் எல்லாம் சேர்த்து நட்ஸ் வந்து பாயசம். ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய், ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு கைப்பிடி பாதாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எல்லாமே ஊற வச்சுட்டு நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபுல்லாக தேங்காய் சேர்த்து அரைச்சி தேங்காய் அரிசி பாயசம். அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கறி, அதுக்கப்புறம் வந்து சாதம் பருப்பு. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ரசம், உளுந்து வடை, இதுதான் வந்து இன்னைக்கு சிம்பிள் சமையல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் லாகும் வந்து இதோட காமிக்கிறேன் அப்படின்றதுக்கா. இன்னைக்கு கடைக்கு போயிருந்தோம், வரலட்சுமி நோம்பு வருது அப்படிங்கறதுனால அதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு மளிகை சாமான் வாங்கியிருந்தேன். அது என்ன அப்படிங்கறதையும் அதோட சேர்த்து பார்க்கலாம். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் நான் எனக்கு வாங்கியிருந்தேன். நான் இந்த ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன், அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா, என்னோடய ரூமில் வந்து ஷெல்ஃபில் வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாமே இப்போ வந்து வசு எடுத்துடுறேன். ஏன்னா கட்டில் மேலே வந்து பக்கத்துலேயே ஷெல்ஃப் இருக்கிறதுனால அங்கே எது வச்சாலும் அவள் எடுத்துடுறா. ரெண்டாவது அந்த ஷெல்ஃபை பிடிச்சி எழுந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற வந்து ரெண்டாவது தட்டில் இருக்கிறது எல்லாமே எடுக்கிறான்றதுனால அதுக்குள்ளே நான் ஏதாவது போட்டு வச்சா தான், அவள் மூடி வச்சா தான் எடுக்காமல் இருப்பா அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப திக்காகவும் இருக்குது. ஆல்ரெடி இந்த மாதிரியே வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வந்து கீழ் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். இதே ஹைட்டுக்கு வந்து மேல் ஷெல்ஃபில் கொஞ்சம் நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஹைட்டாக இருந்ததுன்னா நிறைய சாமான் போட்டுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து 168 வருது, ஆக்சுவலி 259 என்னமோ ரேட்டு. இதுக்கு வந்து லிட்டும் வந்துடுது மேலே, இதனால் இதுக்குள்ளே போட்டு வச்சோன்னா அவள் கண்டிப்பாக வந்து எழுந்து நின்னாலுமே எதையும் எடுக்க மாட்டாள். ஏன்னா நம்ம மத்தியானம் நம்ம தூங்கிட்டால் கூட பசங்க வந்து நம்ம கூடயே தூங்குவாங்க, ஆனால் சீக்கிரம் எழுந்துருவாங்க. நம்ம தூங்கி எழுந்துக்கிற வரைக்கும் பசங்க தூங்க மாட்டாங்கன்றப்போ எதையாவது பிடிச்சி இழுத்து ஏதாவது வாரி மேலே போட்டுட்டால் கூட நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கண்டெய்னர் போட்டு மூடி வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாவாடை வந்து சாமிக்கு வாங்கியிருக்காமான்னு சொன்ன இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று. மெரூன் கலர் வந்து கொஞ்சம் நல்லாவே கிராண்டாக இருக்கும், நிறைய வந்து ஜெரோஸ்கி ஸ்டோன்ஸு, சம்கி, அப்புறம் நிறைய த்ரெட் ஒர்க்ஸு, ஜரி ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து செட்டாக தாவணி வந்து மேலே வந்துடுது. பாவாடையில் வந்து சொம்பளை கட்டுற மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் வந்து நாடாக கொடுத்துட்றாங்க, அதை போட்டுட்டு தாவணி வந்து செப்பரேட்டாக வருது, பாவாடையோட அட்டாச்சு கிடையாது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி பாவாடி வந்து ஷால் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை தாவணி மாதிரி போட்டுக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 150 சம்திங் தான் வருது. எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி கிடைக்கும், மோஸ்ட்லி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அப்படி இல்லைனாலும் ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து பூஜா ஸ்டோர்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அது இப்போ நோம்பு டைம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது அவைலபிளாக இருக்கும். அப்படி இது இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே கலசத்துலேயே ரெடிமேடாக வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரியும் வந்து இருக்குது. ஸோ நான் அதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். அம்மாவுக்கு வந்து அதே மாதிரி க்ரீனில் வாங்கியிருக்கா. இது டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும், டைமண்ட் டைமண்டாக போட்டு. இதில் பாவாடையில் கீழே பார்த்திங்கன்னா முத்து வச்ச மாதிரி இருக்கும். என்னோடதில் வந்து அதாவது அம்மாவுக்கே இன்னொன்று வாங்கியிருக்கேன், ஆக்சுவலி அதை நான் வந்து எடுத்துக்கலான்னு நினச்சேன். அப்புறம் வந்து அம்மாவோடதில் வந்து முகம் மறைச்சிடும் கட்டினான்றதுனால ரெண்டுமே நான் அம்மாவை எடுத்துக்க சொல்லிட்டேன். என்னோடதில் வந்து அதில் வந்து காயின் டிசைன் போட்ட மாதிரி இருக்கும், இதில் வந்து முத்தில் வந்து அப்படியே ஸ்ட்ரிப்ஸ் டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். க்ரீன் கலர் இல்லை, போன வருஷம் வந்து ஒரு மாதிரி வடமலை கலரில் வாங்கியிருந்தோம். அது இல்லாமல் டார்க் க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது, அது வந்து சென்னையில் வாங்கினது. ஸோ இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமை வருதுங்கிறதுனால அம்மா வந்து எனக்கு ஒரு புடவை வெத்தலை பார்க்குற வைக்க துணி வந்து வச்சு கொடுத்தா. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ்ஸாக டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி மாடல், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி வந்து சாரீஸ் வந்து நம்மளோட சேனல்லையும் வந்து அவைலபிளாக இருக்குது.
கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நிறைய வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து காண்டாக்ட் லிங்க் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் அது மூலயமா வந்து கூட நீங்கள் ஆர்டர் பண்ணணும், ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.